வணக்கம். சமீபத்துல வெள்ளை அறிக்கை எல்லாம் கூட கொடுத்தாங்கல்ல, நம்மளதுல 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு ஒரு வெள்ளை அறிக்கை, இந்தியாவில் தனி நபர் அதாவது ஒரு குடும்பத்து மேல இத்தனை லட்சம் கடன், ஒரு தனி நபருக்கு இத்தனை லட்சம் கடன், தமிழகத்தினுடைய கடன் இவ்வளவு, தமிழகத்தினுடைய நிதி பற்றாக்குறை இவ்வளவு, வாகனம் 1 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இவ்வளவு தூரம் செலவு, இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ஐயோயோ ஐயோயோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கலாம். உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்க, அட எவன் எப்படி போனா என்ன, நாடு எப்படி போனா என்ன, நான் என் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் அந்த அப்படி ஆப்போசிட் கேட்டகரி நம்ம. பட் இது வந்து புதுசு கிடையாது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, 1980 காலகட்டங்கள்லயே தமிழ்நாடு வந்து கடன்ல இருக்கு. தமிழ்நாடு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் கடன்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கடன் வாங்கி தான் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, கடன் வாங்க டெவலப்மெண்ட்ல வாய்ப்புகள் இருக்கு. அசட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அரசாங்கம் வந்து சாலைகள் அமைப்பாங்க, ஆலைகள் அமைப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து முதலீடுகள் போடுவாங்க வேற வேற இடங்கள, கிராமங்களை நகரங்களாக மாற்றுவாங்க, தொழில் வணிகம் கொண்டு வருவாங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தமிழகத்துக்கு வந்து கடன் வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் கடந்த 10 வருஷத்துல தான் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வந்து அதிகமானது. அதாவது அதிமுக வந்து ஆண்ட காலத்தில் 2011 இந்த 2021 வரைக்கும் தான் 4 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாயிருக்கு. ஸோ இது அதிகமானதுனால மக்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு கடன் அதிகமாகிடுச்சு, கவர்மெண்ட்டுக்கு வருவாய் அதிகமாச்சா, இல்லை. ஆனால் எது வந்து அதிகமாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரி. இதே தான் இந்தியாவுடைய கடனும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. 200 லட்சம் கோடி அளவுக்கு நம்மளுடைய கடன் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. ஆனால் அதுக்கு சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. 100 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ அப்போது கடன் அதிகமாக என்ன ஆகும்னா, உள்நாட்டுக்குள்ள வருமானம் அதிகமாகலை. வருமானம் அளவுக்கு அதிகமாக ஆக தான் என்ன ஆகும்னா, நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்றது சொல்கிறேன். இங்கே வந்து கடன் அதிகமாகிடுச்சு. வருமானம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த 1998 2010 பார்த்தீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சி இந்தியாவில். காரணம் என்னென்னா, 90களில் வந்து இந்தியா வந்து உலகமயமாக கொண்டு போகிறோம் நம்ம. ஸோ நிறைய முதலீடுகள் வருது, நல்ல எஜுகேஷன் நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ சர்வீஸ் செக்டாரில் நம்ம பெரிய அளவில் வளர்ந்தோம். அளவுக்கு அதிகமான சம்பளங்கள் எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்க. அது மூலமாக தான் நிறைய இடங்களில் வீடு வாங்கினாங்க, ரியல் எஸ்டேட் வளர்ந்தது, வாகனங்கள் ஸோ பணம் உள்ள வர வர என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் லிங்க், எல்லாமே வளர்ச்சி அடையும், எல்லா துறைகளும் வளர்ச்சி அடையும். இப்போ அரசாங்கத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாய் தான் கடன். அப்போ இருந்த வருமானம் மக்கள்கிட்ட, அப்போ இருந்த விலைவாசி, அது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விலைவாசியும் அதிகமாக இருக்கும், எல்லா வரியும் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளோ தூரம் கடன் வாங்கி எல்லா வரியும் ஏற்றிடுவாங்க. அந்த வரி ஏற்றும் போது நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துகின்ற எல்லா பொருட்கள் மேலேயும் போய் சேர்ந்துடும். அப்போ அது என்ன ஆகும்னா, வரி சுமை அதிகமாகிடும். இங்கே வந்து ஒரு டைமில் 90களில் ஒன்றுமே இல்லை வருமானம், 2010-2005 சிரமமாக வருமானம். ஆனால் 2020 சர்வைவல் தான் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். ஏன்னா அது டேக்கிள் ஆகிடுச்சு, டெவலப்மெண்ட் பெரிய அளவில் போல, வருமானங்கள் அதிகமாகலை. அப்படியே நிலுவையில் இருக்கும்போது செலவினங்கள் அதிகமாகும் போது, இன்றைக்கி நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அவ்வளவும் வந்து வெளியில் போகுது, சேவிங்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். யூஎஸ்லலாம் ஒரு காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா சம்பாதிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, போயிடுறாங்க அப்படின்ட்டு, அவங்களுக்கும் அதிகமான வரி. ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய பணம் வந்து மிகவும் மதிப்புள்ளது, நம்மளுடைய பணம் மதிப்பில்லாத பணம் பெரிய அளவில் நாடுகளில் பொறுத்த போது. அப்போ நம்மளுடைய இந்த கடன் சுமை அதிகமாக வரிகள் அதிகமாக நம்ம தலையில் பெரிய அளவில் பாரங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சரி, இந்த அளவுக்கு கடன் சுமை உங்களுக்காக தான்ப்பா நாங்கள் கடன் வாங்கினோம், உங்கள் மக்களாகிய நீங்கள் தான் இலவசம் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் கடன் வாங்கினோம் நிறைய பேர் வாய்க்கிலே பேசுவாங்க. ஆக்சுவலாக ஈவன் திமுகவே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கி இவங்க செதைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீயாக கொடுக்கணுன்றது கொண்டு வந்ததே வந்து மோஸ்ட்லி திமுக தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் வந்து சேம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்த 10 இயர்ஸில் ADMK வந்து செதைச்சிட்டாங்கன்றது தான் சொல்லும். சரி, இவங்க கடன்லாம் வாங்கி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் கொடுக்குறாங்க. நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த ஸ்கீம்ஸில் வந்து மக்கள் வந்து பெனிஃபிட் அடையலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும் போது பணம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து விடோ பென்ஷன், இந்த மாதிரி உதிரி உதிரியான அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நிறையா இருக்குது, அது எல்லாமே மக்களுக்கு போய் சேரும். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி கூட தாண்டாது. இதுதான் யதார்த்தமான உண்மை.
ஒரு வருஷம் பட்ஜெட் எடுத்துக்கோங்க, நான் சொல்றதே அளவுக்கு அதிகமான பணம். ஸோ ஒரு வருஷம் பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3,00,000 கோடி ரூபாய் சர்ப்ளஸ் ஆயிடுச்சு பட்ஜெட். ஸோ இதில் 10,000 கோடி தான் இதுக்கெல்லாம் போகுது. அப்போ மீதியெல்லாம் எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%லேருந்து 40%லேருந்து 60% வரைக்கும் சம்பளமாக போகுது. யாருக்கு அப்படின்னா அரசாங்க ஊழியர்களுக்கு. அரசாங்க துறைகள் எல்லாமே மக்களுக்கு இலவசமாக செயல்படணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீதி துறைகள் நிறையா வந்து பணம் வாங்க மாட்டாங்க, இலவசமாக நடக்கும். ரெவன்யூ அவங்க வந்து பத்திரப்பதிவுக்கெல்லாம் பணம் வாங்கிப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சிலது வந்து பணம் வாங்குவாங்க, சிலது பணம் வாங்காத செக்டர். இவங்க எல்லாருமே நம்மளுடைய 50% பணம் ஒரு வருஷத்தில் வருமானமாக வந்து பட்ஜெட் போட்டு கடன் வாங்கி எடுக்கிறதுல 50%லேருந்து 60% பணத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. மீதியில் தான் வளர்ச்சி திட்டங்கள். அந்த மீதியில் இருக்க வளர்ச்சி திட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒதுக்குவாங்க, இதுக்கு அதுக்கு அதுக்கு இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு. அப்போ என்ன ஆயிடுச்சு நாளடைவில்னா டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பணம் பெருசாக போகாமல் சேலரிஸாக அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம பெரிய அளவில் வளர்ச்சி அடையாமல் பல துறைகளில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். அதனால அரசாங்க ஊழியர்களுக்கு நம்ம எதிர்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் இவங்க வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்டர்னேட் மாடல் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷன் கட் பண்ணது. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து ரெவன்யூ கொண்டு வர மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இது பேலன்ஸ் ஆகும். இல்லைனா இவங்க எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருடைய பேர்டனும் அதிகமாகும். இதை தவிர்த்து 60% ஊழல் வந்து செயல்படுது அப்படின்றது பல தரப்பட்ட புள்ளி விவர தகவல்கள். உதாரணத்துக்கு ஒரு 1,000 கோடி ரூபா திட்டம் போட்டாங்கன்னா 600 கோடி ரூபா அடிச்சிருவாங்க, 400 கோடி ரூபா தான் அதில் இருக்கும் அப்படிங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டப்படல, எக்கச்சக்க ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லப்படுது. இப்போ சமீபத்தில் கூட ஐடி ரைட்லாம் போயிருப்பாங்க, 1,000 கோடி ஊழல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொலாப்ஸ்டு சிஸ்டத்துக்குள்ளே மக்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோமே தவிர வேறு வழி இல்லை. அதுதான் வந்து இந்த கடன் சுமைகளுக்கான பெரிய ஒரு காரணம். அப்போது அரசாங்கத்துறையில் இவ்வளோ தூரம் சம்பளம் கொடுத்து செயல்படுறாங்கன்னா அவங்கள எவ்வளோ தூரம் வேலையை வாங்கி எவ்வளோ தூரம் வளர்ச்சிக்கு வந்து யோசிக்கணும். ஆனால் அது நடக்குமா? பாதி நாள் வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இழுபறியில் வேலை நடக்குது, இது இல்லாமல் லஞ்சம் கேட்கறதுக்கே கடுப்பாகல. ஸோ இது எல்லாமே வந்து வருத்தப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து இவங்களுக்கு ஆதரவு தரேன் அவங்களுக்கு ஆதரவு தரேன்றதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. சிஸ்டத்தை கரெக்டான வழியில் கொண்டு போகிறதுக்கு வேலை செய்கிறது தான் வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு நம்ம செய்கிற நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த கடன் சுமைகளெல்லாம் குறைக்கணும். அப்படியும் இல்லைன்னா நான் லஞ்சங்கள் இல்லாமல் இல்லை உதிரி செலவுகள்லாம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா சிஸ்டத்தை சீராக கொண்டு போகிற கடமையில் நாம் இருக்கோம். 90s 80s கிட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தெளிவாக்குறாங்க. அந்த 70s 60s கிட்ஸ்லாம் கொலாப்ஸ்டு. 2K கிட்ஸை வந்து ஈஸியாக வந்து டைவர்ட் பண்ணிடலான்னு பொலிட்டீஷியன்ஸ் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து நீங்கள் புத்திசாலிகளா இல்லை வழக்கம் போல 90s 80s 70s 60s ஏமாந்த அதே ரொட்டேஷனை ஃபாலோ பண்ண போறீங்களான்னு யோசிக்கணும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் ஜேம்ஸ் மார்ட்டின்.